பிபிசி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜப்பான் படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் சர்தார் போன்ற திரைப்படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தன போல் இயக்குனர் ராஜமுருகன் எடுத்துக்கிட்டாலும் அவர் இயக்கியிருந்த குக்கு திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் அதற்கு பிறகு ஜோக்கர் திரைப்படம் இந்த படம் தேசிய விருதை பெற்றது அதற்கு பிறகு வெளிவந்த ஜிப்சி வணிக ரீதியாகவும் சரியாக போகவில்லை விமர்சன ரீதியாகவும் சில விமர்சனங்களை சந்தித்தது இந்த நிலையில்தான் இயக்குனர் ராஜமுருகனும் கார்த்தியும் இணையப் போகிறார்கள் என்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இந்த படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தற்போது ஊடகங்களில் வந்துள்ள விமர்சனங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த ஜப்பான் படத்தோட கதை என்ன பார்க்கலாம் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு மிகப்பெரிய நகைக்கடையில் சுமார் இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன சுவற்றை தொலையிட்டு இந்த கொள்ளை நடக்கிறது அந்த நகைக்கடையோட பார்ட்னரில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே எஸ் ரவிக்குமார் அதனால் காவல்துறை இந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போத்தான் ஜப்பான் முனி அப்படிங்கிற திருடன் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஜப்பான் முனி யார்னா ஒரு மிகப்பெரிய திருடன் இதே போன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு திருடன் அதில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஜாலியான நபராக இருக்கிறார் அவரை வந்து காவல்துறை நெருக்க ஆரம்பிக்கிறது அவர் தன்னுடைய காதலியையும் கடத்தி கொண்டு ஒவ்வொரு ஊராக போகிறார் கடைசில காவல்துறை அவரை பிடித்தார்களா உண்மையிலே அந்த நகைக்கடையில் ஜப்பான் முனி தான் கொள்ளையடித்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பாக திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நகைக்கடையில் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது அதில் நீராவி முருகன் அப்படிங்கிற ஒரு நபர் ஈடுபட்டார் அந்த நபரை கடைசியில் காவல்துறையை பிடித்து விசாரித்தது நகைகளை எல்லாம் மீட்டது பிறகு அவர் சிறையிலேயே இறந்தும் கூட போனார் அவருடைய கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் கார்த்தியோட பெயர் ஜப்பான் முனி ஜப்பான் முனியை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக காவல்துறையால் பிடிக்க முடியாத ஒரு திருடனாக வருகிறார் அப்படி காவல்துறையால் பிடிக்க முடியாத ஒரு திருடனாக வரும்போது அதை ரசிகர்களிடம் நம்ப வைப்பதற்கு ஏதாவது ஒரு சில காட்சிகளை வைத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு காட்சியுமே இந்த படத்தில் இல்லை வெறும் வசனங்களின் மூலமாகவே ஒரு மாஸ் உணர்வு வந்து ரசிகர்களிடம் ஏற்படுத்த முயன்றிருக்கிறார் ராஜ்முருகன் அப்படின்னு இந்து தமிழ் திசை தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அது வந்து சுத்தமாக எடுபடவில்லை அப்படிங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் கார்த்தி அதாவது கதாநாயகனுடைய பெயர் வந்து ஜப்பான் முனி அவருக்கே அந்த பெயரை அவங்க அம்மா வைக்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் இரண்டாம் இரண்டாம் வீழ்ந்த பிறகு மறுபடியும் எழுந்து நின்றதை போல ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் அவங்க அம்மா வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனத்துல வருது அதை நம்மிடம் நம்ப ஒரு காட்சியை வந்து ஒரு மாஸ் காட்சியை வச்சுருக்கலாம் அப்படின்னு இந்து தமிழ் திசை தன்னுடைய விமர்சனத்தில் சுட்டி காட்டியிருக்கிறது இந்த படத்துல முக்கியமான பலங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வசனங்களை அவங்க சுட்டிக்காட்டி இருக்காங்க அதே போல் கார்த்தியின் நடிப்பு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு இந்து தமிழ் திசை சொல்கிறது கார்த்தி தான் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு அந்த விமர்சனத்துல குறிப்பிட்டிருக்காங்க அவர் வந்து படம் முழுக்க இழுத்து இழுத்து பேசுகிறாரு ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம் எரிச்சலாகவும் வித்தியாசமாகவும் இருந்தாலும் கூட போக போக அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது அப்படின்னு இந்து தமிழ் திசை தன்னுடைய விமர்சனத்தில் சொல்லியிருக்கு ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திருடன் போலீஸ் திரைப்படம் இம்மாதிரியான திருடன் போலீஸ் திரைப்படங்கள் எல்லாமே சுவாரஸ்யமான காட்சிகளை அடுக்கி இருப்பார்கள் அவங்க ரெண்டு பேரும் துரத்துறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த காட்சிகளுக்கு இட்டு சொல்லும் ஆனால் அம்மாதிரியான காட்சிகள் எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறத தினமணி தன்னுடைய விமர்சனத்தில் சுட்டி காட்டியிருக்கிறது படத்தோட முதல் பகுதி ரொம்பவுமே சோர்வழிக்குது அப்படிங்கிறத தினமணி தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிடுகிறது படத்தோட இரண்டாம் பாதியில் கொஞ்சம் பிக்கப் ஆகி படம் கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட பல லாஜிக் இல்லாத காட்சிகள் தேவையற்ற பாடல்கள் தொய்வான பின்னணி இசை இவை எல்லாமே சேர்ந்து படத்தை நம்மை ரசிக்க விடாமல் செய்கின்றன அப்படிங்கிறத தினமணி தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது தினமணியோட விமர்சனத்தில் இந்த படத்தின் வசனங்களை ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டு போடும்போது லாஜிக் பார்க்காத நீங்கள் ஓட்டை போடும்போது லாஜிக் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வசனம் அதே போல் என்ன சொன்னால் நம்புகிற பொதுஜனமாக நீங்கள் அப்புறம் காலை நக்கிறதே ஏரி மிதிச்சு மேலே போகத்தான் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் இதெல்லாமே படத்தில் அங்கெங்கே வருது அதெல்லாம் ரசிக்க வைக்கும்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதே போல் ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு தினமணியோட விமர்சனம் குறிப்பிடுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஜிவி பிரகாஷின் பின்னணி இசையும் பாடல்களும் அவ்வளவாக எடுபடவில்லை அப்படிங்கிறதையும் தினமணியோட விமர்சனம் குறிப்பிடுகிறது ராஜ்முருகனுடைய முந்தைய திரைப்படங்கள் எல்லாம் கமர்ஷியல் திரைப்படங்கள்னு சொல்ல முடியாது குறிப்பாக இதற்கு முன்பாக வந்த ஜிப்ஸி ஒரு தோல்வி படம் தான் அந்த மாதிரி படத்தை தோல்வியை செஞ்சீங்கல்ல உங்களுக்காக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து பழிவாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய விமர்சனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு மாஸ் திரைப்படம் தானே வேணும் இந்த அங்கே இந்த படத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ராஜமுருகன் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ராஜமுருகனுடைய முதல் கமர்ஷியல் படமான ஜப்பானின் திரைக்கதை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யூகிக்கும் வண்ணம் இருப்பதாகவும் அந்த விமர்சனத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு கதையாக சுவாரஸ்யமாக இருக்கும் ஜப்பான் திரைப்படமாக காட்சியில் பார்க்கும்போது அதே சுவாரஸ்யத்தை தரவில்லை கார்த்தி இடம்பெறக்கூடிய காட்சிகள் மட்டும் பார்வையாளர்கள் மத்தியில் ஆர்வத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிடுகிறது ராஜ்முருகனுடைய முந்தைய படங்களில் மனதை உருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் சிறப்பான காதல் காட்சிகள் இருக்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கும் இதையெல்லாம் எதிர்பார்த்து போன அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக ஜப்பான் திரைப்படம் வெளிவந்திருக்கிறது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய விமர்சனத்தில் குறிப்பிடுகிறது